நெருக்கடியான தருணங்களிலும் தடுமாறாத நிதானம், உள்ளுக்குள்ள எரிமலை குமுறும் ஆக்ரோஷம். 19 நம்பர் ஜெர்சி, ராகுல் டிராவிட். இந்தியாவோட தடுப்பு சுவர் என்று அழைக்கப்படும் டிராவிட் January 11, 1973 மகாராஷ்டிராவில் பிறந்தார். சுவர் மட்டும் இல்லை, அவரை கோட்டன்னு கூட சொல்லலாம். தாறுமாறான ஸ்பின் ஆகட்டும், ஸ்விங் ஆகட்டும், பவுன்ஸ் ஆகட்டும், 160 கிலோமீட்டர்ல மார்பை நோக்கி வரட்டும், டிராவிட் தயங்கினதும் இல்லை, தடுமாறினதும் இல்லை. ஒவ்வொரு பந்துக்குமே அவர்கிட்ட ஆன்சர் இருக்கும். பந்துகள் அடிக்கிறவங்க எல்லாம் தேர்ந்த பேட்ஸ்மேன் இல்லை, அடிக்காம விட தெரிஞ்சவங்க தான் சிறந்த பேட்ஸ்மேன். ஒரு பந்து பிச் ஆகி வர அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல இதையெல்லாம் கரெக்டா கணிக்கிற ஒரு பேட்ஸ்மேனால மட்டும்தான் நம்பிக்கையோட அந்த பந்தை அடிக்காம விட முடியும். டிராவிட் இதுல டிஸ்டிங்ஷன் வாங்கினவர். மற்ற வீரர்கள் மாதிரி அவரு அதிகமான பந்தை அடிக்கிறதுக்கு முற்பட மாட்டாரு. எப்போ ஒரு பேட்ஸ்மேன் குறைவான பந்துகளை மட்டுமே அடிக்கிறாரோ அப்போ அவங்கள அவுட் ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க குறைஞ்ச தவறுகளை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு ஷோயப் அக்தர் ஒரு வாட்டி டிராவிட பத்தி சொல்லியிருக்காரு. மந்தமாக ஆடுவாரு டிராவிட் அப்படின்ற சொல்ல பொய்யாக்கி காட்டினாரு. நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில அசத்துனாரு. இன்னைய வர டிராவிடோட பேர் சொல்லும் இன்னிங்ஸ்ல ஒண்ணுதான் அந்த மேட்ச். விக்கெட் கீப்பராக இருக்கட்டும், பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ரெண்டு வேளைகளும் தன்னோட தோள்களில் தாங்கிய இந்தியாவோட முக்கிய வீரர்கள்ல இவரும் ஒருவர். இந்தியன் டீம் வெளிநாட்டு மண்ணில் திணறிய காலத்துல தனி ஒரு ஆளா நின்னு டீமை தூக்கி நிறுத்தின பெருமை டிராவிடுக்கு மட்டும்தான் சேரும். வெளிநாட்டில் நடந்த போட்டிகள்ல அதிகமான ரன்ஸ் பெற்றது மட்டும் இல்லாம அதிகமான கேட்ச் பிடிச்ச நபரும் டிராவிட் தான். IPL மேட்ச்ல முதல்ல பெங்களூருக்கு விளையாடிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் டீமுக்கு செலக்ட் ஆனாரு. நம்ம டிராவிட தழுவி ஒரு புக்கும் வந்திருக்கு. அதுல அவரோட ஃபெயிலியர்ஸ் பத்தி, அவர் கத்துக்கிட்ட பாடம் பத்தி எல்லாம் ரொம்பவே நல்லா எழுதியிருக்காங்க. அந்த புக் பேர் தி நைஸ் காய் ஹூ ஃபினிஷ்ட் ஃபர்ஸ்ட். இதோட ரேட் இப்போ 242 ரூபீஸ். எல்லாருக்கும் செல்ல பேர் இருக்கும். நம்ம டிராவிடோட செல்ல பேரை கேட்டா சாப்பிடணும் போல தோணும். ஏன்னா அவரோட பேர் ஜாமி. இந்த பேர் இவருக்கு ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அப்பா ஒரு ஜாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வச்சிருந்தாரு. ஒரு டெஸ்ட்ல 2 இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி அடிச்சு 3வது இந்தியன் என்ற பேரை அவரு தக்க வச்சிருக்காரு. 2 முறை அவர் இந்த சாதனையை நியூசிலாந்துக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சாதிச்சிருக்காரு. டெஸ்ட் போட்டிகள்ல அதிகமான பவுண்டரிஸ் அடிச்ச வீரர்களோட லிஸ்ட்ல இவரோட நேம் செகண்ட்ல இருக்கு. இவரை இந்தியன் கிரிக்கெட் அகாடமியோட ஹெட்டா BCCI அப்பாயிண்ட் பண்ணாங்க. சர்வதேச அளவில் மிகவும் நேர்மையான கிரிக்கெட்டர் என்ற பெயரை எடுத்த ராகுல் டிராவிட்க்கு இந்த பொறுப்பு கிடைச்சது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபியூச்சர் மேலயும் நம்பிக்கையை ஏற்பட்டுச்சு. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ராகுல் டிராவிட்க்கு தனி இடம் எப்பவும் இருக்கும். டிராவிட் கிரிக்கெட்டரா ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் U19 டீமோட கோச்சாக ஆசைப்பட்டாரு. அதை விட நல்ல போஸ்ட் கொடுக்கறோன்னு சொன்னாலும் அதை ஒரு புன்னகையோட ரிஜெக்ட் பண்ணி, இல்ல எனக்கு அதுதான் வேணும்னு கோச்சானாரு. அங்க அவரு இளம் வீரர்களை உருவாக்கும் வேலையை சிறப்பாக செஞ்சாரு. 1971 அப்புறம் பல வருஷமா இந்தியன் டீமால வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவங்களோட மண்ணில ஜெயிக்க முடியல. 35 வருஷங்கள் கழிச்சு 2006 டிராவிட் தலைமையில வெஸ்ட் இண்டீஸ அவங்களோட மண்ணில தோக்கடிச்சாங்க. கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா நிறைய விழிப்புணர்வு விளம்பரங்கள்ல நடிச்சாரு. இப்பவும் புகையிலைக்கு எதிரான விளம்பரமா நம்ம தியேட்டர்ஸ்ல பாக்கலாம். பகைக்காக விளையாட வேண்டாம், உங்களோட மரியாதைக்காகவும் பெருமைக்காகவும் விளையாடுங்கன்னு சொன்னாரு டிராவிட். அத ரெஸ்லிங் சாம்பியன் ஜான் சென்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருந்தாரு. தி மோஸ்ட் ஸ்டைலிஷ் கிரிக்கெட்டர் அப்படின்ற பேரை கூட டிராவிட் வாங்கியிருந்தாரு. 2013 இந்தியாவோட உயரிய விருதுகள்ல ஒன்னான பத்மபூஷன் விருதியை பெற்றார் டிராவிட். ரசிக்கிறதை விட அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நீ நிக்கிற சூழல் எதுவா இருந்தா என்ன, உன் எதிரில நிக்கிறவ யாரா இருந்தா உனக்கு என்ன, அவன் கையில இருக்கிற ஆயுதம் எதுவா இருந்தா உனக்கு என்ன, உன் வெற்றிய தீர்மானிக்கிறது நீ மட்டும்தான். இத நம்ம டிராவிட் கிட்ட இருந்து கத்துக்கலாம். எந்த மைதானமா இருக்கட்டும், எந்த எதிரணியா வேணா இருக்கட்டும், எத்தனை விக்கெட் வேணாலும் விழுந்திருக்கட்டும், எந்த நெருக்கடியும் டிராவிட வீழ்த்தினதே கிடையாது. அது எதுவுமே அவரோட உறுதிய அசைச்சு கூட பார்த்ததில்லை. எந்த சூழலா இருந்தாலும் அணிக்காக இவரு காட்டுற அர்ப்பணிப்பு மட்டும்தான் எல்லாருக்குமே அவரை மதிக்க வைக்கிறது. அணிக்கு தேவைப்படுறப்பெல்லாம் திணறினப்பெல்லாம் ஆக்சிஜனா இருந்தவரு டிராவிட் மட்டும்தான். எப்படி இந்த மனுஷன் மட்டும் இவ்வளவு பொறுமையா இருக்காரு, இந்த கேள்வி கிரிக்கெட் பேக்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நிச்சயமா வந்திருக்கும். அதுக்கான பதில் அவருக்கு மட்டும்தாங்க தெரியும்.
ஒரு ஐபிஎல் போட்டிக்கு அப்புறம் அவர் கேப்ப வீசி எறிஞ்சது எல்லாருக்குமே மறக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு. அளவு கடந்த திறமை, ஏராளமான சாதனைகள், இது எல்லாத்தையும் சம்பாதிச்சாலும் அவரு கண்ணுல திமிரோ ஆணவமோ ஒரு வாட்டி கூட எட்டி பார்த்ததில்ல. வெற்றிகளை விட நான் சந்திச்ச தோல்விகள் தான் அதிகம். நான் வெற்றியாளன் அப்படின்றத விட நான் தோத்தவன் தான். அதனால எனக்கு தோல்விகளை பத்தி பேச தகுதி இருக்குன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இனிமே ராகுல் டிராவிடோட கிரிக்கெட் வரலாறை தொடர்ச்சியா பேச போவது அவர் ட்ரெயின் பண்ண இளம் கிரிக்கெட் வீரர்கள் தான். இப்படி ஒரு கிரிக்கெட்டரை யாரும் வெறுத்ததில்ல. வெறுத்திட முடியுமா என்ன? இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட நேம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.